எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நம்ம கொகோட்டோ 24 ஹெச்பியோட ஃப்ரண்ட் ஆக்சில் சீல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி பற்றி முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்க்கணும்னா மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ஆக்சில் சீல் வந்து போயிடுச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சீல் போயிடுச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து ரெண்டு சீல் இருக்குது. கீழே வந்து திரும்புற இடத்துல ஒரு சீல் யூஸ் பண்ணியிருக்காங்க, டயர் கீழே ஒரு சீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திரும்புற இடத்துல வந்து ஆயில் லீக்கேஜ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்து ஆயில் சீல் கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நம்ம ஜாக்கி வச்சு லிஃப்ட் பண்ணிக்கிறோம் வண்டியை. லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 17 சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீல் போல்ட்டை வந்து வீல் நெட்டை வந்து ஃபுல்லாக கழட்டிட்டு வீலை ரிமூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம 14 சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் ஆக்சில் ஆயில் பூரா ட்ரெயின் பண்ணால் தான் நம்ம சீல் மாற்ற முடியும். அதனால் ஃப்ரண்ட் ஆக்சில் இருக்கிற ஆயில் பூரா நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில் பண்ணுற இடம் லெவல் கேஜ் ரெண்டு ஒன்று தான். அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் ஏர்லாக் ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக ஆயில் எல்லாம் ட்ரெயின் ஆயிரும். ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ராடை இப்போ கழட்டணும். என்ராடை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த என்ராடு போல்ட்டு கேப்பில் வந்து ஒரு காட்டர் போட்டிருப்பாங்க. அந்த காட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு 17 சைஸ் அதாவது 17 சைஸ் ரிங்ஸ் அல்லது பாக்ஸ் யூஸ் பண்ணி கீழே என்ராய்டு போல்ட்டு வந்து நம்ம கழட்டி எடுத்துடுறோம். கழட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஸ்பெஷல் டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும், அல்லது நம்ம லிவர் வச்சு நம்பி லைட்டாக தட்டினா கூட என்ராய்டு கலண்டு வந்துடும். நம்ம ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சு டைட் பண்ணும்போது என்ராய்டு வந்து தனியாக மேலே வந்துடும். அதனால் என்ராய்டு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இந்த டூல் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ராய்டு ஃப்ரண்ட் என்ராய்டை கழட்டினதுக்கப்புறம் சைடில் வர என்ராய்டு கழட்டுறதுக்கு ஒரு ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்கெட்டில் வந்து மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்குது. அதில் வந்து 17 சைஸ் ஸ்க்ரூ வந்து சைடில் ரெண்டு பக்கம் வரும், 14 சைஸ் போல்ட்டு வந்து சென்டரில் மட்டும் வரும். அதனால் அந்த 3 போல்ட்டையும் தனியாக ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த சைடு என்ராய்டும் தனியாக ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பண்ணி அந்த சைடு என்ராய்டு தனியாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தனியாக வந்துடும். தனியாக வந்து அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹப்பை வந்து நம்ம கழட்டணும். ஃப்ரண்ட்டு ஹப்பை கழட்டுறதுக்கு நம்ம 14 சைஸ் பாக்ஸ் எல்லா போல்ட்டுமே வந்து 14 சைஸ் பாக்ஸ் தான் சைஸ் தான் இருக்குது. அதனால் 14 சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹப்பில் இருக்க எல்லா போல்ட்டையும் நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதில் வந்து 2-3 கேப் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 டபுள் பின் இருக்கும், காட்டர் பின் இருக்கும். அந்த காட்டர் பின் நேர் லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினீங்கன்னா தனியாக வந்துடும். இது வந்து சைடு ஹப்புன்னு சொல்லுவோம். இதில் ஒரு சீல் இருக்குது, சென்டர் நம்ம திரும்புகிற இடத்துல இந்த ஹப்புக்குள்ள இதில் ஒரு சீல் இருக்குது, இந்த ஹப்புக்குள்ள ஒரு சீல் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 3 இடத்துல சிம் வரும். இப்போ கழட்டும் போதே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிம் இருக்கும். 3 சிம்மும் வேறு வேறு சைஸ் வேரியண்ட்டில் அது கியர் பேக்லாஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹப்பை கழட்டு கீழே இருக்க சர்க்ளிப்பை வந்து கழட்டணும். இந்த சர்க்ளிப்பை கழட்டினீங்கன்னா கீழே இந்த மேலே இருக்க ஹப்பு கழண்டு வந்துடும். எக்ஸ்டர்னல் சர்க்ளிப் பிளேயர் யூஸ் பண்ணி இதை பெண்டு எக்ஸ்டர்னல் சர்க்ளிப் பிளேயர் யூஸ் பண்ணி இந்த சர்க்ளிப்பை கழட்டிட்டு மேலே ஹேமர் வச்சு தட்டினிங்கன்னா இந்த ஹவுசிங் வந்து தனியாக உங்களுக்கு ஈஸியாக கழண்டு வந்துடும். கழட்டினதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஹவுசிங்கையும் கழட்டுக்கணும். இந்த ஹவுசிங் கழட்டினிங்கன்னா அது மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 4 போல்ட்டு 17 சைஸ் ரிங்ஸ் வச்சு தான் கழட்ட முடியும். இது பாக்ஸ் போட முடியாது. 17 சைஸ் ரிங்ஸ் வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு ஓரிங் இருக்கும், உள்ளே காயாகாமல் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் உள்ளேயே கீரில் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா உள்ளே 2 கியர் 2 பேரிங் இருக்குது. இதில் பவர் டிரான்ஸ்மிட் ஆகி கீழே வருது. இதுதான் வந்து உள்ள டிஃப்ரென்ஷியல் ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு இது பேக் டிஃப்ரென்ஷியல் மாதிரி நம்ம குபோட்டோ மினி டிராக்டரில் ஃப்ரண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியல் வருது. அந்த நர்லிங்கிலேருந்து இந்த நர்லிங்க்கு டிரான்ஸ்மிட் ஆகி உள்ளே இருக்க கீர் வழியாக கீழே வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. இது வந்து பெவல் கீர் டைப்புன்னு சொல்லுவாங்க இந்த டைப்புக்கு பேர். பழைய சீலை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இது வந்து இந்த மெத்தேடு வந்து சீலுக்குள்ளே சீல் வர்ற மாதிரி ஒரு மெத்தேட் இருக்குது. சீல் வந்து சாஃப்ட்டு மேலே ஓடுற மாதிரி ஒரு மெத்தேட் இருக்குது. இந்த மெத்தேடில் பார்த்திங்கன்னா சீலுக்குள்ளே சீல் ஓடும். அதாவது நம்ம வந்து சீல் தேய்மானம் ஆச்சுன்னா ஒரு சீல் மட்டும் மாற்றின போது சாஃப்ட்டோ வேறு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீலுக்குள்ளே சீல் ஓடிட்டுருக்கோம் சுற்றுறது. அதாவது இது வந்து பெரிய ரொட்டேஷன் கிடையாது, ஆஃப் ரொட்டேஷன். வீல் திரும்பும் போது மட்டும் இந்த சீலோட வேலை என்னென்னா உள்ளே இருக்க ஆயில் வந்து அவுட்லெட்டில் அதாவது வெளிப்பக்கம் வராமல் பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹப்பு வந்து உள்ளே இருக்க கீரு இதெல்லாம் தனியாக கழட்டணும். அதுக்கு வந்து சர்க்ளிப் இன்டர்னல் சர்க்ளிப் லயர் அதாவது குறுக்கிற சர்க்ளிப் லயர் யூஸ் பண்ணி குறுக்கி எடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே 2 சிம் வரும்.
எந்தெந்த இடத்துல கியர் பேக்லாஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த எம்எம்ல சிம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிம்மை வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக போகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது குப்பருக்கு திருப்பி தட்டினாவே வந்துடும். தட்டினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு கீர் இருக்கும், அந்த கீரை தனியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த ரிமூவ் பண்ணி கீரை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹப்பு உள்ள சீலை கழட்டு இருக்குது, கீழே கவரை பிடிச்சிட்டு தட்டினா வராது. அந்த கீர் கேப்பில் வந்து கை விட்டுட்டு தட்டினிங்கன்னா தான் கீர் மேலே வரும். ஏன்னா கவர் பிடிச்சி தட்டினிங்கன்னா கீழே காற்று இருக்குது, அதனால் வந்து ஒரு துளி கூட இறங்காது. அதனால் கீர் கேப்பில் வந்து கை வச்சுட்டு தட்டினிங்கன்னா தனியாக வந்துடும். இதில் ரெண்டு காற்று இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அது உடையாது, இருக்கிறதே ரெண்டாக தான் இருக்கும். அதனால் சில பேர் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டில் தான் இந்த சீல் உட்காந்து விடும். உங்களுக்கு இப்போ கட்டுறேன். இப்போ உள்ளே இருக்க பேரிங் தனியாக எடுத்திங்கன்னா இதில் ஒரு சிம் வரும். அந்த பேரிங் இருக்கிற இடத்துல மொத்தம் மூணு இடத்துல ஃப்ரண்ட் ஆக்சில் சிம் வரும், மூணு வேறு வேறு சைஸ் வேரியன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டில் இந்த சீல் டைரெக்டாக உட்காந்து விடும். அதனால் வந்து இந்த சாஃப்ட் வந்து பாலிஷாக இருந்தால் மட்டும்தான் இந்த சீல் லைஃப் வரும். சாஃப்ட் வந்து ஏதாவது காயமாக இருக்குது, வேறு ஏதாவது மண் ஏறி ஓடி எனக்கு இது விழுந்துருச்சுன்னா இந்த சீல் லைஃப் வராது. அதனால் அந்த சாஃப்ட்டையும் செக் பண்ணிக்கணும் இந்த சீல் மாற்றும் போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும். அதாவது இதில் வந்து பேக்கிங் எல்லாம் எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ்ட்டு தான். அதை நம்ம பேஸ்ட்டு பேக்கிங் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ஆயில் வெளியேறாமல் அரெஸ்ட் பண்ணுறோம். அதனால் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக சீட்டிங் ஆகாது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். இதில் வந்து டஸ்ட் இல்லாதனால நம்ம ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணிக்கிறோம். டஸ்ட் நிறைய இருந்தது, அதாவது மண் இந்த மாதிரி தூசெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக டீசல் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். டீசல் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் சீல் மாற்ற போகிறோம். சென்டர் சீலோட பார்ட் நம்பர் இதுதான். சென்டர் சீல் பார்த்திங்கன்னா சீலை வந்து கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக சீட்டிங் அடிக்கணும். சீலுக்கு காயமாகாமல் கரெக்டாக இறங்குற மாதிரி அடிக்கணும். நீங்கள் வந்து எதுவும் டூல்ஸ் இல்லைன்னா நீங்கள் பழைய சீலோட பேக் போர்ஷனே திருப்பி வச்சு லைட்டாக தட்டினிங்கன்னா சீல் வந்து மட்டத்துக்குள்ளே அழகாக இறங்கிக்கும். எந்த காயமும் இல்லாமல் அடிக்கணும். சீல் அடிக்கும்போது கேர்ஃபுல்லாக அடிக்கணும். அதனால் சீல் நல்லா மட்டத்துக்கு அடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கை வச்சு பார்த்திங்கனாவே தெரியும் சுற்றி மட்டமாக இருக்குது அப்படிங்கிற பொசிஷனில். நான் வந்து மேலே கழட்டின ஹப்பை வந்து இதில் வந்து வச்சு தட்டி கீழே சைடு கிளிப் போடுறதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த ஹப்பை வந்து இது இப்போ இந்த பொசிஷனில் மாட்டிக்கிறோம். அந்த ஹப்பு அதுலேயே இருந்ததுன்னா இதை கொண்டு உள்ளே விட்டு தட்ட முடியாது. அதனால் வந்து அந்த ஹப்பை கழட்டி இப்போ வந்து அந்த ஹப்பை உள்ளே விட்டு ரெண்டு தட்டு தட்டினோம்னா கீழே சர்க்கிளிப் காடிக்கு தகுந்த மாதிரி ஏறிக்குவோம். ஹேமர் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு கீழே இப்போ இந்த மேலே இருக்க எல்லா பேரையும் போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடு வர அந்த நீ அந்த பே அந்த கீரை வந்து உள்ள அந்த சாஃப்ட் நர்லிங்க் உள்ள பேரிங் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த பேரிங்க்கு மேலே அந்த நர்லிங்கில் இந்த கீர் போட்டுக்கணும். இந்த கீர் போட்டுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு கீர் கழட்டினோம் பார்த்தீங்களா, அந்த கீரும் பேரிங்கும் செட்டாக தான் இருக்கும். நம்ம கீர் கீது சேஞ்ச் பண்ணணும்னா மட்டும்தான் தனியாக எடுக்கணும், அல்லது பேரிங் சேஞ்ச் பண்ணுறோன்னா தனியாக எடுக்கணும். அதை அப்படியே உள்ள விட்டு லைட்டாக தட்டினிங்கன்னா உள்ளே போய் சீட்டிங் ஆகிக்கும். சீட்டிங் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ரெண்டு சிம் கழட்டிருக்கிறோம். அந்த கழட்டின ரெண்டு சிம் இதில் வச்சு இன்டர்னல் சர்க்கிளிப் லேயர் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளிப்பை வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கிளிப் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்க்கிளிப் போடும்போது அது காடியில் கரெக்டாக உட்காந்துருக்குதான்னு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது வந்து கீழே இருக்க சர்க்கிளிப் போட போகிறோம். கீழே வந்து இந்த ஹப்பை கழட்டுனதே வந்து மெயினாக இந்த கீழே இருக்கிற சர்க்கிளிப் போடுறதுக்காக தான். இந்த சர்க்கிளிப்பை வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த சர்க்கிளிப்பு மெயினாக வந்து கழட்டும் போது சிரமமாக இருக்கும், நம்ம வந்து மாட்டும் போது இப்படி மாட்டிட்டு மாட்டுறதுனால ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக நல்லா நீட்டாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் சர்க்கிளிப் லேயர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கழட்டினதை நீட்டாக அந்த காடியில் கொண்டு போய் சர்க்கிளிப்பை வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இதோட ஒர்க் அவ்வளோதான். இதை டேரெக்டாக கொண்டு போய் அதில் மாட்டிட்டு ஃப்ரெண்டு ஹப்பை மாட்ட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஹப்பை ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட் ஹப்புக்கு வந்து நம்ம சீல் அடிக்கிறது ஈஸி தான், அதை விட இது ரொம்ப ஈஸி. சீல் சும்மா கையில் வச்சு அமுத்தி விட்டிங்கன்னாவே கீழே மட்டத்துக்கு இறங்கிக்கும். சீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த சீலோட லைனுக்கு வந்து, அதாவது சீலோட அந்த உள்ள அந்த காடிக்கு வந்து க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம்
அப்புறம் இதை கொண்டு அப்படியே நம்ம அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு சாஃப்டில் உள்ளே விட்டு அப்புறம் அதுக்கு மேலே பேரிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் கழட்டின சிம்மை வந்து மறக்காமல் உள்ளே போடணும். இந்த இடத்துல ஒரு சிம் வரும், அந்த சிம்மை உள்ளே போட்டுட்டு பேரிங் வச்சு நம்ம தட்டிக்கிறோம். தட்டிட்டு நம்ம அதாவது அந்த காற்று காடி வர அளவுக்கு உள்ளே போகணும். பேரிங் வந்து நம்ம அந்த காற்று காடி வரளவுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா காற்றில் வந்து ரெண்டு காற்று இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நம்ம நைஸான பகுதி, இன்னொன்று வந்து சார்பான பகுதி இருக்கும். சார்பான பகுதி வந்து மேல், அதாவது நம்ம இப்போ மாற்றுற பொசிஷனுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இழுத்து பிடிக்குது. சார்பான பகுதி ரெண்டு காற்று தனித்தனியாக இருக்கும், அது கொஞ்சம் கிரீஸ் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கீரை அழுத்தும் போது அது நெகிழி போகக்கூடாது. கீரை கீழே வந்து ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீரை உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த காற்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகராமல் அந்த கீர் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து கீருக்கு மேலே இந்த பேரிங் அடிச்சுட்டு, இதுக்கு வைக்க வேண்டிய சிம்மை வச்சு கரெக்டாக நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மாட்ட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹப்பு ரெடி பண்ணி அந்த சென்டர் சீல் அடித்து வச்சுருக்கிற ஹப் எடுத்து டைரெக்டாக நம்ம வந்து உள்ளே மாட்ட போகிறோம். இதில் வந்து ஓரிங் இருக்கிறனால அதுக்கு பேஸ்ட் போட வேண்டியதில்லை, ஃப்ரெண்டு ஹப்புக்கு மட்டும் பேஸ்ட் போட்டால் போதும். அதில் ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, 17 சைஸ் போல்ட்டுனால போட்டு அப்படியே மாட்டுறோம். இது எல்லா பேரிங் சைஸும் நான் வந்து உங்களுக்கு ஒரு கடைசியில் ஒரு இமேஜ் உங்களுக்கு போடுறேன். அந்த இமேஜில் எல்லா பேரிங் சைஸும் இருக்கும். சப்போஸ் அது பேரிங் உரசி ஓடுது, அல்லது கீரில் தேஞ்சு பேரிங்கோட நம்பர் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அது பேரிங் உடஞ்சி நூலாக போயிடுச்சு, அது பேரிங் துண்டு துண்டாக உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பேரிங்கோட நம்பர் உங்களுக்கு தெரியாத சிரமப்படுவோம். அதுக்காக உங்களுக்கு வந்து எல்லா பேரிங்கோட நம்பரும் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கடைசியில் ஒரு இமேஜ் மாதிரி கொடுக்குறேன். அதிலிருந்து நீங்கள் எல்லா பேரிங் நம்பரும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக 14 சைஸ் போட்டு நீங்கள் வந்து கழட்டும் போது என்ன டைட்டில் நீங்கள் கழட்டினீங்களோ அதே ப்ரொசீஜரில் அதே டைட்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஃப்ரண்ட் ஹப் மாட்டும் போது ரெண்டு டவுல் பின் இருக்கும், அந்த டவுல் பின் கரெக்டாக வச்சு மாட்டிங்கன்னா போதும். டவுல் பின் கரெக்டாக வச்சு மாட்டிட்டு நீங்கள் வந்து என்ராய்டு மாட்டி அந்த கீழே நெட்டு ஓரளவுக்கு டைட் வச்சிங்கன்னா, என்ராய்டு டைட் வைக்க டைட் வைக்க கீழே இழுத்து பிடிச்சின்னா உள்ளே இருக்க பால் சுத்தாது. அப்புறம் நீங்கள் வந்து அந்த காற்றை நம்ம எப்படி கழட்டணுமோ அதே எப்படி காற்று போட்டுட்டு ட்ரெயின் பிளக் டைட் வச்சுட்டு கியர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த மினி டிராக்டர் ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு வந்து 90 கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது வந்து 3 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது 3 லிட்டர்ஸ் பிடிக்கும். அல்லது நம்ம வந்து ட்ரெயின் பிளக் மட்டும் கழட்டிவிட்டு ஆயில் மாத்திரம் அப்படின்னா ஒரு 2.8 அந்த மாதிரி பிடிக்கும். நீங்கள் வந்து 3 லிட்டர் அந்த ஆயில் வந்து நம்ம அந்த பக்கம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஜ் கார்டில் பார்த்திங்கன்னா அதில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேஜ் அதிலே இருந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.